பிரியர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேகிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ரீச்சான ஒரு டைட்டில் வந்து, ஸோ அப்படி ஒரு டைட்டில் வந்து ஒரு ஆரம்ப படத்தில் வந்து ஒரு காமெடி கலந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து டைரக்டர் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து ஒரு கார்த்திகேயன் வந்து இந்த சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் பிடிச்சது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுங்கும் போது அவர் தான் வந்து மெசேஜ் பண்ணார், ரொம்ப ஃபாலோ பண்ணார். ஸோ இந்த ஃபாலோஅப்புங்கிறது வந்து அவர் கண்டினியூவாக இருந்துகிட்டு இருக்கணும். இந்த நன்றி கண்டினியூஷன் வந்து இந்த சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஆடுகளம் பண்ணும்போது வேலுமுருகன் வந்து கிளம்பிய பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஃபோக் சாங் யாருக்கு பாடலாம்னு சொல்லி பேசும்போது ஜிவி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜிவி கொஞ்சம் நல்லா பாடிக்கிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோக் நல்லா ஹைபீச்சாக இருக்குது அப்படிங்கும்போது ஜிவி நல்லா இருக்குமா சார்? அப்புறம் உடனே நான் வேலுமுருகன் ஃபோன் பண்ணேன், சார் நான் பாடிட முடியுமா சார்? அப்படி இல்லைம்மா, நீ ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து நான் ஜிவிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டேன், கான்ஃபிடண்ட்டாக அவனால் பாட முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜிவியும் கான்ஃபிடண்டாக இருக்காப்புல வந்து கண்டிப்பாக கிடைச்சி சொன்னேன். இப்போ ஜிவி பார்த்தாப்புல ஃபஸ்ட் நாள் பாடினா சரியாக வரல, ரெண்டாவது நாள் பாடினோட ரொம்ப ஹாப்பியாக ஃபோன் பண்ணி வந்து என்ன சொன்னார். ஏன் சொல்கிறேன்னா, நம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்றி இருங்கிறது இருக்கிறதோ காலம் வரைக்கும் நம்ம இறக்குற வரைக்கும் அது கடைசி வரைக்கும் நமக்கும் சரி நம்ம பிள்ளைகளுக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் வந்து எல்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கோம். சினிமாவில் அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வேலுமுருகன் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்கேன் சார், இது பாடியிருக்கேன் சார்னாரு. பட் ஏன் அவர் இங்கே வந்திருக்காரு? ஸோ அந்த புலிசர்கிட்ட வந்து ஒரு அம்மனை வாங்கியிருக்காரு, ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி வந்து பாடம் வச்சுருக்காரு, ஒரு இசையமைப்பாளர் பண்ணியிருக்காரு, அந்த நன்றிக்காக அந்த ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்காரு. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அவங்க படத்துக்கு ப்ரொமோஷன் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க படத்துக்கு அவங்களே ப்ரொமோஷன் வரலன்னா எங்களை மாதிரி விசிட்டர்ஸ் நாங்கள் டெய்லி எல்லா ஃபங்க்ஷனும் போய்கிட்டு இருக்கோம், ஏன் வரணும்? ஸோ நான் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு ரெக்யூஸ்டாக எல்லாருக்கும் திருவிழா பிரிவுகளுக்காக ரெக்யூஸ்டாக சொல்கிறேன், எல்லாருமே அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய யாராக இருக்கட்டும் அவங்கவுங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தால் தான் அந்த படம் வந்து மக்களை போய் சென்றடையும். என் படத்துக்கு நானே வரமாட்டேங்கிற மாற்றம் வந்து மாற்றம் வர வேண்டும். அந்த டைரக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் புதிதாக வந்திருக்க தயாரிப்பாளர் சாமிராமசாமி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.